அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. காலையில இருந்து அடிப்படையில் இருக்கிறாங்க, என்னதான் அப்படி கல்யாணத்துக்கு சமைக்கிறாங்களோ, என்ன பண்றாங்களோ. முடிஞ்சிருச்சுங்க, காலையில 8:30 சமைச்சிட்டேன். ஆனா இப்ப டவுனுக்கு போயிட்டு வந்தா வரும்போது எங்க முத்து சிக்கன் வாங்கினாங்க. சரி, சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அப்ப சிக்கன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? சிக்கனை சொதி மாதிரி வச்சுட்டேன். மறுபடியும் பார்த்தா சேச்சி இந்த வாழைப்பூ இருக்கு பாத்தீங்களா, அது கொடுத்தாங்க. அது காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொருள். இங்க வந்து வாழைப்பூல இந்த நம்ம நரம்ப எடுத்துட்டு வைப்போம் பாத்தீங்களா, அந்த இந்த ஐட்டம்ஸ் அவங்க வைக்க மாட்டாங்க. நரம்ப எடுத்துட்டு வைப்போம் பாத்தீங்களா, நம்ம வந்து பெரும்பாலும் நரம்ப எடுத்துட்டு அந்த பூல வர்றது பாத்தீங்களா, அந்த அதை மட்டும் தான் வைப்போம். இங்க உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு உள்ள ஒரு கூம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த இது உள்ள எட்ட லாஸ்ட்ல ஒரு ஒயிட் கலர்ல, அதுக்கு இங்க கூம்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, அது தண்டு மாதிரியே உள்ள இருக்கும், வாழை தண்டு மாதிரியே உள்ள இருக்கும். ஆமா, அந்த இதைத்தான் அவங்க வைப்பாங்க. மொத்தத்துல மொத்தமா சின்ன சின்னதா அரிஞ்சு அப்படியே நறுக்கி பொரியல் வச்சிருவாங்க. அந்த வேஸ்ட் ஆகுற அந்த நம்ம நரம்பு எடுத்துட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா பூவை, அந்த பூவெல்லாம் பறிச்சு என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏற்கனவே சொல்லிருக்கேன், தேங்காய் ஜீரகம் வெள்ளப்பூடு போட்டு பச்சை மிளகா போட்டு ஒரு மிக்சில ஒரு ரைட்டா கிறுக்குன்னு சொல்லிட்டு தாளிச்சு விட்டுருவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும், சத்தாவும் இருக்கும். வயிறு வலிக்கும் சொல்லுவாங்க, நரம்போட சாப்பிட்டா அதெல்லாம் இல்லங்க. சத்தியமா எங்க ஃபேமிலிக்கு வயிறு வலிக்காது. பொடுசு பொடுசா நறுக்கிருங்க, சின்னதை எவ்வளவுக்கு சிறுசா நறுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நறுக்கிருங்க. பெரியவங்க என்னைய மாதிரி சோம்பேறி புடிச்ச ஆளுங்க நரம்ப எடுக்காம நறுக்கி சமைச்சு விட்டு அதுக்கு நம்மளா பேர் வச்சுக்கோ. ஆனா எங்களுக்கு ஒரு பாதிப்பு வரல, நாங்க ஒருவேளை மனுஷ பிறவி இல்லையோ என்னமோ தெரியாது. ஆனா நான் நிறைய டைம் பசங்களுக்கும் கொடுத்துருக்கேன், எங்க முத்துக்கும் கொடுத்துருக்கேன், நானும் சாப்பிட்டுருக்கேன், ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. மேக்சிமம் கேரளாக்காரவங்க அந்த மெரூன் கலர்ல இருக்க அந்த இலைய கொஞ்சம் உதுத்துட்டு இவ்வளவு தூரத்துல இருக்கிறத அப்படியே இப்படி கொத்தி இப்படி அரிஞ்சு வச்சிருவாங்க பொரியல். அந்த பூரிச்சுன்னா அப்ப அவங்களுக்கு பொசிஷன் நான் சொல்லி காமிச்சிருவேன், வச்சிருவாங்க. ஆனா நல்லா டேஸ்டா தான் இருக்கும், துவப்போ கசப்போ அப்படி ஒண்ணும் இருக்காது, நல்லா இருக்கும். அதுக்கு நான் ரெண்டு ஷார்ட்ஸ் யோசிச்சு வச்சுட்டு, சரி ஷார்ட்ஸையாச்சும் எடுத்து விட்டுருவோம், லென்த் வீடியோ கிடைக்கல, ஷார்ட்ஸையாச்சும் எடுத்து விட்டுருவோம். சாந்தா வாசாந்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு இங்க பாருங்க, இப்படி எங்க தெரியுதா இல்லையா, இப்படி சேர் தெரியுதா இல்லையா, சேரை போட்டு நான் உட்காந்து இருக்கிறேன். வாசாந்தா லேட்டாவது லேட்டாவதுன்னு திருப்பி உமிக்கறினா என்னன்னு கேட்டிருந்தீங்க. உமிக்கறி இங்க இருக்கா அங்க இருக்கான்னு தெரியலன்னா, அங்கேதான் இருக்கும், வெளியில நான் எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு. உமிக்கறி என்ன உமி இல்ல, நம்ம ஊர்லயும் உமின் தானே சொல்லுவாங்க, நெல்லுல இருந்து குத்தி பாரி போறதெல்லாம் உமின் தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நம்ம ஊர்ல உமி தவிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உமிய வந்து இங்க என்ன செய்வாங்கன்னா, அடுப்புல போட்டு எரிச்சு அரை முக்கால் வசத்து கறி கட்டையா ஆக்கி அதை எடுத்து உப்பு போட்டு என்னமோ பண்ணுவாங்க. அப்படித்தானே சந்தா, இங்க பாருங்க தெரியுதா, இதுக்கு பேரு தாங்க உமிக்கறி. அதாவது நெல் குத்துனோம்னா அதுல இருந்து வருது பாத்தீங்களா ஒரு பொடி, உமின்னு தான் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. அதுதான், அதை எடுத்துக்கங்க, அதை எடுத்து ஒரு மஞ்சட்டில இந்த மாதிரி கரிச்சு கறி மாதிரி அடுப்புல தீலே போட்டு வாட்டி இந்த மாதிரி வச்சு லைட்டா அதுல கொஞ்சோண்டு கல்லுப்பு நுணுக்கிட்டு போட்டுக்கங்க. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு டைம் ரிஸ்க் எடுத்து அப்படி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு போறோம், அதுவும் கெடாது. உப்பு போடுறதுனால உப்பும் கறியும் கெடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. வாரத்துல ஒரு நாள் இத பல்லுல போட்டு நம்ம சாதாரண பல்லு தேய்க்கும் போது கையில வச்சு தேய்ங்க, உங்களுக்கு பல்லு கொஞ்சம் நல்லா வெண்மையா இருக்கும், ஒரு கரையெல்லாம் வராது. அதுக்கப்புறம் நீங்க பிரஷ் போட்டு தேய்ச்சிக்கலாம். வாரத்துல ஒரு டைம் செஞ்சு பாருங்க, நல்லதுங்க உடம்புக்கு, திங்கிறது கிடையாது, பல்லுக்கு நல்லது, பல்லு நல்லா இருந்தா உடம்புக்கு நல்லது. ஆமா, ஆரோக்கியம், அதாவது பல்லு சிரிச்சா நமக்கு அழகு பல்லு தானேங்க, பல்லெல்லாம் விழுந்து போச்சுன்னா என்னங்க பண்றது. அதனால நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கறிக்கொட்டையை கடிச்சுட்டு கரகரகரம் தேய்ச்சிருக்காங்க, அப்ப நமக்கு தெரியலாது எதுக்கு இந்த கறியை திங்குது எங்க அப்பத்தா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். பல்படி எடுத்து தேய்க்க சோம்பேறித்தனம் பட்டு கறிக்கொட்டையை வச்சு திங்கிறா வருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்பதான் தெரியுது, கறியில தான் இருக்கு கால்சியம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படியும் தெரியல போங்க. ஆமா ஆமா, ஏன்னா கறியில தான் கால்சியம், அது அப்பத்தாக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது இந்த அப்பத்தாவுக்கு.
அப்ப தாக்குறாள் தெரியுது என்ன என்ன முகம் மாறுது. ஆமாங்க, அதான் அதான் சொல்ல வந்தேன். அதனால செஞ்சு பாருங்க. இப்ப உமிக்கறி உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும் கேட்டவங்களுக்கு எல்லாம். சரி ஓகே பாருங்க. ரொம்ப நேரம் இருக்கிறனோ? ரொம்ப நேரம்லாம் இருக்கல. எங்க வீட்டுல வாங்க சாப்பிடலாம். கேரட் பொரியல் இருக்கு, சாதம் இருக்கு, உருளைக்கிழங்கு பருப்பும் போட்ட குழம்பு இருக்குது, சிக்கன் வத்திச்சு எடுக்க போறேன் அது இருக்குது, வாழைப்பூவோட வாழைப்பூவும் பாசிப்பயிரும் பொரியல் போறதுக்கு அப்புறமும் பொறிச்சிருவேங்க. ஏன் இத்தனை ஐட்டம்ஸ்னு கேட்காதீங்க. நான் காலையில தம்பி ஸ்கூலுக்கு போறேன், நான் வச்சது கேரட் பொரியலும் சாதமும் பருப்பு குழம்பும், காலையில தோசையும் கொத்தமல்லி சட்னியும் வச்சுட்டேங்க. இப்ப போயிட்டு டவுனுக்கு போயிட்டு வரையில சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரு, அதை வத்திச்சு எடுத்தாச்சு, அதுக்கடையில சேச்சி இதை கொடுத்துட்டாங்க, அப்ப அதையும் செஞ்சாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வச்சு திங்க போறேன். அப்புறம் எங்கிட்ட உடம்பு குறையும் திங்க மாட்டாங்க. சும்மா அந்த வாழைப்பூ போட்டிருக்கா பாத்தீங்களா, அதை அள்ளி போட்டு அள்ளி வச்சுக்கிட்டு எங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க முத்து சாப்பிடுவாங்க. சரி பாருங்க, பாத்து பத்திரமா இருக்கேன், உடம்பு பாத்துக்கங்க. பை பை.